ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சரந்தி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிராத்மிக்கில் பாக் டூவில் சிக்ஸ்த்து போயம் தான் பார்க்க போகிறோம். சீக்கோ, சீக்கோனா கற்றுக்கோள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பாருங்கள். ஃபூலோன் சே நேத்து அஸ்னா சிக்கோ, பௌரோன் சே நேத்து கானா, தருக்கி ஜுக்கி டாலியோன் சே நித்து சிக்கோ ஷிஷ் ஜுகானா அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள். ஃபூலோன் சே நித்து அஸ்னா சிக்கோ அப்படின்னா பூக்களிடமிருந்து நம்ம சிரிக்க கற்றுக்கணும். அடுத்தது பௌரோன் சே நித்து கானா, வண்டுக்கள்லேருந்து அதை பூக்கள்கிட்ட வந்து எப்படி வண்டுகள் போகுமோ அந்த ரீங்காரத்தோட, அதனால் அந்த வண்டுகள்கிட்ட இருந்து பாட்டு பாட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தருக்கி சுக்கி டாலியோன் சே, அதாவது வந்து மரம், தருனா மரம், மரத்தோட வளைந்த அந்த கிளைகள்கிட்ட இருந்து நம்ம தினமும் கற்றுக்கணும், அதோட தலைவணங்க கற்றுக்கணும். சிஸ்னா இந்த ஃபோர்த்து லைனில் பாருங்கள், சிஸ் சுக்கானா அப்படின்னா தலைவணங்க நம்ம கற்றுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பேர் அப்போ என்ன, பூக்கள்கிட்ட இருந்து சிரிக்க கற்றுக்கணும், வண்டுகள்கிட்ட இருந்து பாட கற்றுக்கணும், மரங்கள்டிருந்து தலைவணங்க, ஓகேங்களா, அந்த மரங்களோட தலைவன அந்த கிளைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அது தலைவணங்கி எப்படி குனிஞ்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம அதுங்கள்கிட்ட இருந்து தலைவணங்கிறது எப்படின்றத கற்றுக்கணும் தினமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த பேராகிராஃப், மச்லிசே சீக்கோ ஸ்வேதஸ் கேலியே தபட் தபட்கர் மர்னா, அதாவது மீன்களிடமிருந்து, ஓகேங்களா, தாய்நாட்டிற்காக தபட்கர்னா துடி துடித்து இறக்கிறதுக்கு கற்றுக்கணும் மீனிடமிருந்து, ஓகேங்களா. அடுத்தது பட்ஜெட் கே பேடோன் சே சீக்கோ துக்மே தீரஜ் தர்னா, அதாவது இலையுதிர் காலத்தில் எப்படி வந்து மரங்கள்லேருந்து வந்து கிளைகள் இதாகிடுதோ, அதோட துக்கமாக இருக்கிற காலத்தில் கூட தைரியமாக வந்து அதை திருப்பி நம்ம பூப்போம், இலையாக வந்து நம்ம வருவோம் அப்படின்னு அது நினைக்குதோ, அதே மாதிரி நம்ம ரொம்ப வந்துட்டு எல்லா அதுங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. மீனிடமிருந்து நம்ம வந்து கற்றுக்கணும், அடுத்தது இலையுதிர் காலத்தில், ஓகேங்களா. அப்போ மீனிடமிருந்து சாகிறதுக்கு எப்படிங்கிறது, நம்ம தாய்நாட்டிற்காக அதை எப்படி துடி துடிச்சு சாக்குதோ அது மாதிரி நம்ம கற்றுக்கணும். அடுத்தது இலையுதிர் காலத்தில் எப்படி வந்து பூ கீழே விழுந்தாலும் திருப்பி இலையுதிர் காலம் வரப்போ அது வந்துட்டு மனசு தளர விடாமல் தைரியமாக இருந்து எப்படி அது வந்து திருப்பி நம்ம பூ பூப்போம் இலையாக வந்து வருவோம்னு சொல்லிட்டு இலையுதிர் காலம் நினைக்குதோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தீபக்ஸே சீக்கோ வெளிச்சத்திட்டேருந்து நம்ம கற்றுக்கணும், ஜித்துனா ஹோ சகே அந்தேரே ஹர்னா அப்படின்னா இருளிலிருந்து எப்படி வந்து நம்ம வெளிச்சம் நம்மளை காப்பாற்றுதோ, இயற்கை வந்து நமக்கு எப்பயுமே வந்துட்டு நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க இதெல்லாம் பார்க்காம எப்படி நமக்கு சேவை செய்யுதோ, இயற்கை நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி வந்து சேவை செய்யுதோ அந்த மாதிரி இயற்கையிடமிருந்து நம்ம கற்றுக்கணும். எப்படி வெளிச்சத்துலேருந்து இருளை போக்குறத கற்றுக்குறோமோ அதே மாதிரி இயற்கையிலேருந்து நம்ம வந்துட்டு பிராணிகள் உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை செய்கிறதையும் நம்ம கற்றுக்கணும், ஓகேங்களா. இந்த மூணு பேராகிராஃபும், மூணு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் தேர்டு பேராகிராஃபும் தான் எக்ஸாமுக்கு இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த போயம் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் வந்துட்டு பாருங்கள் சப்தார்த்தம் இவ்வளோ இருக்குது. அபியாஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேராகும், ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்குது பாருங்கள், ஃபூலோன் சைனியத்துலேருந்து அஸ்னா அது இருக்கும், அடுத்த செகண்டு தீபக்ஸே சீக்கோ, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணலாம், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.